हाय फ्रेंड्स, वेलकम टू लक्ष्य फूड्स। नाम इनकी नम्लो फेस वो फेशियल पन्नाम एप्डी वंदुट्टु नल्ला ब्राइटा पलिच्चुन वेच्चिरुक्किरदु अप्डिंगरद पत्ति दान पाक्क पोरोम। ना वंदुट्टु इंद बनानावयुम इंद अलोवेरावयुम वेच्चि ना एन्ना पण्णुवेन, एन्नोड फेस्क्कु वंदु ना एन्ना पण्णिक्कुवेन अद पत्ति दान इप्पो ना सोल्ल पोरेन। இந்த பனானாவோட தோல் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பனானோட தோல் வந்து தூக்கி எறிய வேண்டாம். இதோட தோலை வந்து அப்படியே நம்ம ஃபேஸில் வந்துட்டு லைட்டாக மசாஜ் பண்ண மாதிரி உள் சைடு உள் பக்கமாக வந்துட்டு நம்ம ஃபேஸில் வந்துட்டு மசாஜ் பண்ண மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிக்கணும். இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 15 to 20 minutes வந்துட்டு அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் 20 minutes அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில் வாட்டரில் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. டேப் வாட்டரே போதும், ஐஸ் வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டாம். நான் வந்துட்டு இது வந்து வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு தெரியும். ஃபேஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீனாக போயிடுங்க. நம்ம என்ன தான் வந்துட்டு சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் நம்ம ஃபேஸில் இருக்கிற அழுக்கு அப்படியே தான் இருக்கும். அதுக்கு எனக்கு வந்து நான் வந்து அடிக்கடிக்க பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த நேந்திரம் பழம். இந்த நேந்திரம் பழத்தில் இருக்கிற தோலில் வச்சு தான் நான் வந்து பண்ணுவேன். இது வந்து எனக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம், இது வந்து பார்த்தீங்கன்னா மோரிஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணும்போது இந்த மோரிஸ் பழத்தை தான் நான் ட்ரை பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மோரிஸும் வந்துட்டு நமக்கு நல்ல மோரிஸோட இந்த தோலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல நம்ம ஃபேஸை வந்து பிரைட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாழையில் பண்ணுவேன். இது வந்து செவ்வாழை பழம், இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை நாடம் பழம். இந்த 4 பழத்துலேயுமே நமக்கு வந்து நல்லா ஃபேஸ், 4 பழத்தோட தோலுமே நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக வச்சுருக்கோம். நம்ம வந்து ஃபேஷியலுக்காக நம்ம வந்து வெளியில் போக வேண்டிய தேவையில்லை. இந்த டைமில் நம்ம வந்து ஃபேஷியலுக்காக வெளியில் போகிறது நமக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு ஃபேஷியல்லாம் பண்ண மாட்டேன், இதை மட்டும்தான் பண்ணுவேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு பனானாவோட தோலை வச்சு என்னோடய ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுவேன். இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா இந்த அலோவேரா ஜெல், மேலே இருக்கிற இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் வச்சு நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். இது வந்துட்டு ஒரு 15 to 20 minutes இதை வச்சுருப்பேன். இதுக்கப்புறம் நான் வந்து டேப் வாட்டரில் தான் வாஷ் பண்ணுவேன். இதுக்கு வந்துட்டு நான் லைட்டாக சோப்பு போட்டு, சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ போட்டு தான் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது மட்டும் நான் வந்துட்டு வாஷ் பண்ணுவேன். அலோவேரா ஜெல்ல பார்த்தீங்கன்னா நான் எப்படி யூஸ் பண்ணுவேங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்க ஸ்கின்னை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க ஸ்கின்னையும் எடுத்துருங்க. அவ்வளோதான், பின்னாடி இருக்கிறத நம்ம எடுக்க வேண்டியதில்லை. இது இந்த மாதிரி இந்த ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி வச்சு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து சோப்போ ஃபேஸ் வாஷோ இல்லது வந்து சோப்போ போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுவே வந்துட்டு வாழைப்பழத்தோலை வச்சோ இல்லைன்னா அலோவேரா ஜெல்லை வச்சோ வந்துட்டு வீக்லி வந்துட்டு 3 times 4 times பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா அரிசி களையிற தண்ணி, அந்த தண்ணியை வச்சு ஒரு காண்டனில் வந்துட்டு டிப் பண்ணி லைட்டாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு 10 minutes 15 minutes விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு சாதாரண சில் வாட்டர்லேயே டேப் வாட்டர்லேயே நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து இது வந்து 1 week யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ண மாதிரி பார்க்க அழகாக பிரைட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.